உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உங்களுக்கு உணர்த்தி, உங்கள் இளமையை உங்களால் நிரந்தரப்படுத்தி, உங்கள் குடும்பத்தில் உள்ள அன்பு, பாசம், நேசம், இன்பம் என்ற அமிர்தத்தை உங்களால் நிரந்தரப்படுத்தப் போகும் ஸ்ரீ ஆத்ம யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வணங்குறோம். என்னை பெற்ற தாய் தந்தையை வணங்குகிறேன், பித்ருக்களை வணங்குகிறேன், பஞ்சபூதங்களாகிய இறைவனை வணங்குகிறேன், என் உடலை நான் வணங்குகிறேன். இப்ப நம்ம வணங்கி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம தியான நிலைக்கு போறோம். ஒரு கால் மேல ஒரு கால், உள்ளங்கை மேல உள்ளங்கை, முதுகுத்தண்டை நேரா நிமிந்து உட்காரணும். கண்களை அழுத்தம் இல்லாம சாஃப்டா முடிக்கும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. அந்த எண்ணத்துல நம்ம உணர்வை இணைக்க வேண்டும். ஒரு 10 times அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடல் லேசாகும் பொழுது தெரிஞ்சுக்கலாம், நம் எண்ணம் அனைத்தும் ஒருநிலைப்பட்டு விட்டன. நம்ம தியான நிலையில முற்றிலும், அதாவது நம் உணர்வை முற்றிலும் இணைத்து விட்டோம் அமைதியில் அப்படின்றத உணர்றாங்க. இன்னைக்கு நாம கலியுகம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலியுகம் என்றால் பாவங்கள் நிறைந்த யுகம் அப்படின்னு நம்மளோட மனித இனத்துல மனிதர்களே நம் மனித எண்ணத்தில் பதிய வைத்து விட்டார்கள். அப்ப அந்த பாவப்பட்ட யுகத்திலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் அவதரிப்பார் அப்படின்றதையும் எண்ணத்துல பதிய வச்சுவிட்டேன். நம்மளோட மனித இனம் இப்ப நமக்கு 6வது அறிவு வெளிப்படைந்திருக்கிறது. எப்படி சொல்றேன்னா, நீங்க இப்ப உடலை பராமரிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்க. அதனால நம் தலையெழுத்து, தலை விதி, நேரங்களை அமைப்பது இயற்கையான இறைவன் அல்ல. நம் தலைவிதியை, நம் தலையெழுத்தை, நம் நேரங்களை நாம் தான் நிர்ணயித்துக் கொள்கிறோம் என்ற உணர்வாகிய 6வது அறிவின் தன்மை நம் உடலை நாம் பராமரிப்பதால் விழிப்படைந்திருக்கிறது. இந்த 6வது அறிவின் தன்மை விளக்கம் அப்படின்னா என்னன்னா, உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் நாம் என்ற உணர்வே அங்கிருக்கும். உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் நமக்கு பசி என்ற உணர்வு இருக்கும். அந்த உணர்வு இருக்கும் பொழுது நமக்கு தேவை உணவு, அந்த உணவு தேவையே இருக்கும். அதுபோல் உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில சுகமா வாழறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேவை, அப்போ உழைக்கவே முடியும். இந்த உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் ஓய்வு தேவை, என உழைக்கிறோம். அந்த ஓய்வுக்கு உறக்கம், அந்த உறக்கமே இந்த உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் நமக்கு. இந்த உடலும் உயிரும் இணைந்திருந்தால்தான் நம்ம குடும்பத்தில் அனைவரும் நம்மை நாம் என்று உணர முடியும். இதுதான் 6வது அறிவின் விளக்கம் தன்மை. நமது உயிரை நம் உடலில் நிரந்தரப்படுத்த நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை நாம் நிரந்தரப்படுத்த வேண்டும். நம் உடல் உள்ளுறுப்புகளின் வலிமையை நிரந்தரப்படுத்த நம் நேரத்தை நம் உடல் உள்ளுறுப்புகளுக்காக பராமரிக்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றால் நாம் நம் உடலும் உயிரும் இணைந்திருக்கும் பொழுது நாம் என்ற உணர்வு வெளிப்படுது பாருங்க, அந்த இடத்துல 6வது அறிவின் தன்மையும் வெளிப்படும். அப்போ அந்த 6வது அறிவின் முழுமையான பலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருப்பதால் நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ, என உணர்ந்துட்டோம். அதனால தலை விதி, தலை எழுத்து, நேரங்கள் அமைப்பது இறைவன் என்று நம் மூளையில் பதிய வைத்து சென்று விட்டார்கள் சிலர். அது தவறு என்று நமக்கு புரிந்து விட்டது. நாம் தெளிவடைந்து விட்டோம். நாம் மட்டும் தெளிவடைந்தால் போதாது, நாம் மனித இனமே தெளிவடைய வேண்டும். நம் மனித இனம் அனைவரும் நம்மளோட சகோதர சகோதரிகள், அவங்களுக்கு விழிப்படையணும். இது நம் கடமை. நமது மனித இனம் தலையெழுத்து, தலைவிதி, நேரங்கள் இவைகளை இறைவன் தான் அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நம் மூளையில் பதிய வைத்தது மட்டுமல்லாமல்
யுகங்களையும் பதிய வைத்து சென்று விட்டார்கள். அதில் கலியுகம் என்பதை முக்கியமாக நம் எண்ணத்தில் முழுமையாக பதிய வைத்து சென்று விட்டார்கள். அந்த கலியுகம் என்றால் பாவப்பட்ட யுகம். அந்த கலியுகத்தில் குறைந்த ஆயுள், அதில் அதிகமான நோய்கள், சிறுவர்கள் இறப்பு, கஷ்டங்கள், குறைந்த ஆயுளோடு வாழ்ந்து கொண்டு நோயோடு இறந்து கொண்டிருக்கிறது, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அனைத்தும் நிறைந்த யுகம். இது பாவப்பட்ட யுகம். இந்த பாவப்பட்ட யுகத்தில் இருந்து நான் இறைவன் நம்மை காப்பார். அதை அழித்து நம்மை படைத்த இறைவன் அவதரிப்பார். அவதரித்து அந்த பாவங்களில் இருந்து நம்மை விடுவிப்பார் என்று இன்ற அளவிலும் நாம் அது மனித இனம் இறைவன் எங்கிருக்கிறார் என்பதை உணராமல் தெரியாமல் காத்து கொண்டிருக்கிறது. குறைந்த ஆயுடன் நோயோடு இறந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம் மனித இனத்தை, அவர்களுக்கு இருக்கும் நம் மனித இனத்தில் இருக்கும் ஆறாவது அறிவை உணர்த்தி அந்த அறிவை விழிப்படைய வைக்க வேண்டும். அந்த விழிப்படைந்தால்தான் அனைத்து மனித இனமும் நீண்டாறு நோயற்ற தன்மையோடு இளமையோடு பயம் இல்லாமல் பாடும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதை நம்ம உணர்த்திட்டோம்னா, அவர் ஆறாவது அறிவை நம்ம எல்லாருக்கும் விழிப்படைஞ்சு வச்சுட்டா, எது உண்மை எது பொய் என்பது அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அதற்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நோய்கள் வர காரணத்தை பத்தி நம்ம விளக்கமா சொன்னோம், நம்ம மனிதனத்திற்கு புரிஞ்சுக்கிற மாதிரி. அடுத்தது முதுமை என்பது என்ன, முதுமை பருவம் என்பது என்னன்றதை தெளிவா சொல்லணும், அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உணர்த்தணும் முதுமை பருவம்னா என்ன. அடுத்தது பித்ருக்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததா இறைவன் யார், பாவங்கள் என்றால் என்ன. இந்த ஐந்தையும் நம் மனித இனத்திற்கு நாம் தெளிவடைய வைத்து விட்டால் ஆறாவது அறிவு முழுமையாக விழிப்படையும். இது உண்மை. இந்த ஐந்தையும் நம்ம இப்ப பார்க்கலாங்க. இப்ப நம்ம நோய்கள் வர காரணத்தை நமது மனித இனத்திற்கு விவரமா சொல்லிட்டீங்கன்னா தெல்ல தெளிவாயிடும். நோய்கள் வருவது வயதாவதால் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க, வயதாவதால் அல்ல அப்படின்றத இப்ப நாங்க உணர்த்துறோம், நீங்களும் உணர்ந்திருக்கீங்க. ஏன்னா ஆறாவது அறிவு வீழ்படைஞ்சிருக்கு. இப்போ இந்த பூமி முழுவதும் தூசிகள் நிறைந்தது. அந்த தூசிகள் பேர் தான் ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் இருந்தாதான் நம்மளால வாழ முடியும். ஏன்னா அந்த தூசிகள் மீது சூரிய கதிர்கள் பட்டு நம் உடல் மீது படும் பொழுது விட்டமின் சக்தியாக மாறிடுது. அதே சூரிய கதிர்கள் நம் உடல் மீது நேரப்பட்டா உடல் பொசுங்கிடும். அப்ப அது இருந்துதான், அது மாதிரி நம்ம சுவாசித்தால் தான் வாழ முடியும். அப்ப சுவாசிக்கும் பொழுது அந்த தூசிகள் நம்ம உடலுக்குள்ள தான் போகுது, இல்ல நம்ம முகத்து அதாவது நாசிகளுக்குள்ள முடியல இருக்க ஃபில்டர் பண்ணி போவோம் அப்படின்னு. சரி, ஃபில்டர் பண்ணி போவோம். நம்ம வீட்டை ஒட்டடை அடிக்கிறோம். அந்த ஒட்டடை அடிச்சுட்டு அடுத்ததை எச்சில் துப்பும் போது பாருங்க, அந்த ஒட்டடையில இருக்கிற அந்த இழை கருப்பு இழை மாரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தூசிகள் அதெல்லாம் வரும். அப்ப எப்படி போச்சு, இது தெல்ல தெளிவா தெரியுது. அப்போ இந்த தூசிகள் நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடலுக்குள்ள போய் எல்லா இடத்துலயும் வருஷம், அதாவது நம்ம அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வந்ததுல இருந்து நம்ம சுவாசிக்காம இருக்கிறோம். அந்த சுவாசிக்கும் பொழுது தூசிகள் கிருமிகள் உள்ளுக்குள்ள போய் போய் அப்படியே நம்ம உடல்ல தஞ்சம் அடைகின்றன. அது எல்லா இடத்துலயும் தடைகளை ஏற்படுத்துது. வருஷம் வருஷம் பாருங்க தடைகள் ஏறிக்கினே போகும். அந்த தடைகள் ஏன் ஏறிப்போது, நம்ம சுத்தப்படுத்தினதானே குறைஞ்சிருக்கோம், அதை பத்தி நம்ம நினைக்கவே இல்லையே. அது தடைகள் ஏறிக்கினே போகும். நம்ம உடல்ல ரத்த குழாய்கள், நரம்புகள்ல, தசைகள்ல, எலும்புகள்ல, உள்ளுக்குள்ள தடைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன. அந்த தடைகளால் நம்ம உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஏழு தாதுக்களின் ஓட்டம், உயிரோட்டம் அனைத்தும் வேகம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த தடைகள்ல வேகமா போகுது. அந்த தடைகளால என்னாவது, அது தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருக்கு அங்கங்கே. அந்த தேங்கி நிற்கும் பொழுது என்னாவது, ஒரு நாள் தேங்கி நின்னா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், ரெண்டாவது நாள் நின்னா, மூணாவது நாள், நாலாவது நாள் பாருங்க, அது கழிவா மாறி. சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடை, ஃப்ரெஷ்ஷான சாப்பாடை இன்னைக்கு சாப்பிடலாம் சாப்பிட முடியும், அப்படியே எடுத்து வைங்க, நாளைக்கு அப்படியே எடுத்து வச்சு பாருங்க, அதில் புழு. பியூரிஃபை வாட்டர் எடுத்து வைங்க, ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் பாருங்க, அதில் ஒரு புழு. அது கெட்டு போனதாக அதே தான் நம்ம உடலுக்குள்ள தேங்கி நிற்குது பாருங்க. அந்த தேக்கங்களில் கழிவுகள், அந்த தேக்கங்கள் கழிவுகளாக மாறி அந்த கழிவுகளில் அதிகமான கிருமிகள், அந்த கிருமிகள் நம் உடல் உள்ளுறுப்புகளை தாக்கும்.
ஏற்கனவே தடைகளால் அதுக்கு தேவையான உணவு கிடைக்கல நம்ம உள்ளுறுப்புகளுக்கு. அடுத்து தாக்கத்தை எதிர்கொள்ள முடியல, இதுதான் நோய்கள் அதிகமாகுது. இது வருஷ வருஷம் நம்ம உடல்ல தடைகள் ஏற ஏற அதிகமான உள்ளுறுப்புகளின் வலிமை குறைய குறைய நோய்கள் அதிகமாகின்றன. இததான் எல்லாரும் வயசாயிடுச்சுன்னா நோயின்றாங்க. இது தவறு என்பது இப்ப தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்க வீட்டை பெருக்காது இருக்க, சுத்தமா வச்சிருக்க, சுத்தம் பண்ணி வச்சுட்டு பெருக்காது இருக்க, ஒரு பத்து நாளைக்கு எவ்வளவு தூசி வருது பாருங்க. அது எங்கிருந்து வரும்? வீட்டு உள்ள எப்படிங்க தூசிகள் கிருமிகள் வரும்? சுத்தமா வச்சிருக்கீங்க. சரி, வீட்டுல காற்று புகாத இடம் மாதிரி கண்ணாடி ரூம் கொண்டு வைங்க, அது ஒரு பத்து நாள் கழிச்சு வரது தூசி இருக்கும். இயற்கை அதை தடுக்க முடியாது, அது உறிஞ்சாத இடத்திலேயே தூசி இருக்கு. அப்ப நம்ம சுவாசிக்கிறோம், அது சுவாசிக்கும் போது எவ்வளவுக்குள்ளுக்குள்ள போகும் நம்ம உடலுக்குள்ள, அது எல்லாமே இப்ப நம்ம உடல்ல தடைகளை ஏற்படி தேக்கங்களை உருவாக்கி அந்த கழிவுகளை உருவாக்கி அந்த இடத்துல கிருமிகளை உருவாக்கி நம்ம உடல் உழைப்புகள் வலிமை குறைவதால் தான் நோய். இப்போ நீங்க உணர்ந்திருப்பீங்க, வயதாவதால் நோய் இல்லை, உடற்குள்ளுறுப்புகளின் வலிமை குறைவதால் அந்த வலிமை குறைய காரணம் தடைகளால், அந்த தடைகளை நாம் அகற்றவில்லை. நம்ம வீட்டை நாம தான் பெருக்க முடியுங்க, மற்றவங்களை வச்சு பெருக்க சொன்னா எவ்வளவு சுத்தமா இருக்கும் பாருங்க, அங்கங்க இருந்துதான் இருக்கும். அப்ப நாமளே பெருக்கணும். அப்போ நம் உடலை நாம் பராமரிக்க வேண்டும், அந்த உடலை நாம் மட்டும்தான் பராமரித்தால் அது சாத்தியம். அதை உணர்வதற்கு தான் ஆறாவது அறிவு. இப்போ நோய்கள் வர காலம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ முதுமை பருவத்தை நம்ம பார்ப்போம். முதுமை பருவம் அப்படின்னு சொன்னோம்னா நமது மனிதர்கள் எண்ணத்தில் என்ன பதிய வச்சிருக்காங்கன்னா, முடியாத பருவம், அது நம்மளால் எந்த வேலைகளையும் செய்ய முடியாத பருவம், நம்மளுக்காக ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பருவம் நினைச்சிருந்தேன். அது தவறான கருத்து. இப்ப நம்ம ஆறாவது அறிவை முழுமையாக பயன்படுத்துவதால் முதுமை பருவம் என்பது முற்றும் உணர்ந்த பருவம். இதுதான் உண்மையானது. அதாவது முற்றும் உணர்ந்த பருவம்னா, நம்ம 60, 70, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க பாருங்க, அவங்க அந்த இவ்வளவு வருஷங்களா வாழ்ந்ததுல ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா நாம இப்ப உடலை பராமரிக்கிறதால, இப்ப உங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்கலாம், 90 வயசு இருக்கலாம், இப்ப உங்களுக்கு ஆறாவது அறிவு விழிப்படைஞ்சு நம்மளோட ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க உடல் உறுப்பு வலிமையா இருக்கும், அப்ப பராமரிக்கீங்க. அப்போ உங்களுக்கு பராமரிச்சதால இவ்வளவு நாள் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து இன்பத்தை நிலைநிறுத்தி விட்டீர்கள். அப்போ இறைவன் துன்பத்தை கொடுக்கல அப்படின்னு உணர்ந்துட்டீங்க. அப்ப அந்த இன்பங்களை மட்டும் நிரந்தரப்படுத்தும் தந்திரத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க சொல்லுவீங்க. அப்போ அது முற்றும் உணர்ந்த பருவம் தானே. எப்படி வாழ்க்கையில நம்ம துன்பங்களை விலக்கி இன்பத்தோடு குடும்பத்தோடு இளமையோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்த பருவம் முதுமை பருவம். நீங்க உடலை பராமரிப்பதால் இது முதுமை பருவம், முற்றும் உணர்ந்த பருவமாக மாறிவிட்டது. அடுத்த ஜெனரேஷன் உங்களால தான் வாழ்வாங்க, உங்களால தான் நீண்டாரோட இளமையோட மகிழ்ச்சியோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வாங்க. அப்போ அதுக்கு காரணம் நீங்க, அவங்கள வாழ வச்சுக்கின்னு நீங்களும் வாழ்ந்து கொண்டு அவங்களையும் வாழ வச்சுன்னு இருப்பீங்க, அதுவும் மகிழ்ச்சியாக இன்பமாக. இதுதான் முதுமை பருவம். இந்த முதுமை பருவத்தில் நோய்கள் என்பது இருந்தால் அது முடியாத பருவம், நோய்கள் இல்லாமல் இளமை நிலையாக இருந்தால் அது முற்றும் உணர்ந்த பருவம். நமக்கு ஆறாவது அறிவு விழிப்படைந்திருப்பதால் நம்மளுக்கு முற்றும் உணர்ந்த பருவம், நாம் வாழும் காலம் வரை இளமையாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்போ முதுமை பருவத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அடுத்தது நம்ம பித்ருக்கள் எங்கிருக்கிறார்கள். பித்ருக்கள்னா யாருங்க? நம்மளோட மூதாதையர்கள், கொள்ளுத்தாத்தா, கொள்ளுப்பாட்டி, தாத்தா, பாட்டி, நம்மளோட தாய், தந்தை, இவங்க எல்லாமே, அதாவது இறந்தவர்கள், நம்மளுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட இறந்தவர்கள் எல்லாமே பித்ருக்கள், நம்முடைய பித்ருக்கள். அந்த பித்ருக்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம மனித இனத்துல என்ன பதிய வச்சுக்காங்கன்னா, ஏதோ ஒரு பறவையாக அப்படின்னு தான் இடத்துல பதிய வச்சுட்டாங்க. அதனால அது அவங்க எங்கே இருக்காங்க, கண்ணு தெரியாது இருக்காங்க, அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள தேவைகளை அவங்களை நிறைவேற்ற, அவங்க பிடிச்சதான் வச்சிருக்கோம், அவங்களுக்கு திருப்தி அப்படின்ற எண்ணத்துல தான் மனிதனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது அவங்களுக்கு போய் சேர்ந்தா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மூளை வேலை செய்யலைன்னா, அதாவது உடலும் உயிரும் இணைஞ்சிருக்கு,
அங்கே மூளை டெட்டு, பிரெயின் டெட்டு, உடல் உயிர் இருக்கு. அந்த இடத்துலயும் உங்களை யாரும் தெரியாது, உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, பொண்டாடியா இருந்தாலும் சரி, யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது அதுல உடல் இருக்கு, உயிர் இருக்கு, பிரெயின் தான் வேலை செய்யல. இந்த உடல இல்லை, உயிரே இல்லை, அப்ப எப்படி உங்களை தெரியும்? அது கொஞ்சம் நம்ம ஆறாவது இப்ப சிந்திப்பதால் இதை நீங்க இப்ப சிந்திச்சிருப்பீங்க. அப்ப அது ஒண்ணுமே ஜீரோ. அதாவது உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சுது அப்படிலாம் கிடையாது. உயிர் எப்படி என்ன அப்படின்றத ஒரு சாப்டர்ல நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்ததாக உங்கள் ஒரு அடி ஒன்று சொல்கிறோம், எப்படி பிரியுதா இல்லை நம்ம இங்கே, அதாவது நம்ம உடல் வந்து உயிர் பிரியுதா அப்படின்றது ஒரு கருத்து இருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இறைவன் பித்ருக்களாகிய நம்முடைய மூதாதையர்களின் வித்துக்களில் இருந்து நம்மை படைத்திருக்கிறார், இது உண்மை. அப்போ நம்மளோட தாத்தா பாட்டி இவங்களோட அப்படியே லைனாக எடுத்துனா வந்தீங்கன்னா அவங்களோட ரத்தம் சதை எலும்புனா நம்ம உடல் இருக்குங்க. இது உங்களுக்கு பொய் அப்படின்னு படுதா? டிஎன்ஏ டெஸ்ட் போய் பாருங்க, 100% நீங்க தான் அவங்களோட பேரன், அவங்களோட புள்ள அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது உண்மையா? அப்ப அவங்களோட ரத்தம் சதை எலும்புலாம் நம்ம உடல்ல இருக்கு. அப்ப அவர்கள் இன்று நம் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னா நம்மளாலதான். அப்ப நம்ம உடல் உழைப்புகள் பலமா இருந்ததுன்னா அவங்களை சந்தோஷமா வாழ வைக்க முடியும். நாமளே உடல் உழைப்புகள் பலமீனமாகி நோயாக இருந்தால் அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? இருக்கும் பொழுது நாம் பித்ருக்கள், நம் தாய் தந்தைக்கு நாம இருக்கும் போது அவங்களுக்கு செய்யணுங்க. அதை விட்டுட்டு இறந்த பின் வைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு திதி அப்படின்னு எதாவது வைக்கிறாங்க. பட் வந்து இருக்கும் போது செய்யல, சரி ஓகே இப்ப இருக்காங்களே அதை உணர்ந்துட்டோம். எங்க நம்ம உடல்ல இருக்காங்க. அப்போ நம்ம உடல்ல இருக்கவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி? உள்ளுறுப்புகள் வலிமையா இருக்கணும். அப்ப இன்றைய சூழ்நிலையை அவர்கள் மகிழ்ச்சியாக நம் மூலமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பித்திருக்கள் வெளியே எங்கே இல்லைங்க, அவங்க உடல்லயே இருக்காங்க. இது உண்மைன்றது இப்ப உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும். பித்திருக்களை பத்தி பார்த்துட்டோம். பித்திருக்கள் நம் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சியாக வாழவிடுங்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ இறைவன் யார்? இது எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இப்படிதான் சொல்லுவாங்க, எங்கும் இருக்கிறார் இறைவன் அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர நம் உடலிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே இறைவன், அதை புரிஞ்சுக்கல. அதாவது சாதாரணமா எல்லாரும் இந்த பத்தினி அப்படின்றது யாருன்னு கேட்டா யார் பேரும் சொல்லணும், ஆனா அவங்க மனைவி இருக்காங்க அதை மறந்துட்டாங்க. அது போல்தான் இதுவும். இறைவன் நம் உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி? நம்மளோட மூதாதையர்களின் வித்து நம் உடலில் இருக்கும் பொழுது நம்மை படைத்த இறைவனின் வித்து நம் உடலில் தான் இருக்க வேண்டும். அதுதான் உயிர் என்ற காற்று. அந்த காற்று எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு, அதை நம்ம இழுத்து நம்ம லங்ஸ் அதை உயிரா மாத்திருக்கு, உயிராய் மாற்றி நம் உடலை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்ப நம் உடலில் இருப்பது, உயிராக வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவன். அந்த இறைவனை நாம் பலப்படுத்த வேண்டும். நம் உடல் உள்ளிருப்புகள் பலவீனமாக 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 இறைவன் சக்தி பலவீனமாகிக் கொண்டே போகிறது. அப்ப நம்ம இறைவன் எங்க இருக்காருன்னு எங்கெங்கயோ போய் காணிக்க கொடுக்கணும். அந்த காணிக்கைய உங்களுக்கு கொடுங்க. அந்த காணிக்கை எதுனா உங்க உடல் உள்ளுறுப்புகளை பராமரிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குங்கள். அதுதான் இறைவனை பலமாக வாழ வைக்கக்கூடிய காணிக்கை. அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பார். உங்கள் உடல் மூலமாக மற்றவரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பார். உங்க உடல்ல இறைவன் இருக்கிறார், இறைவன் பலமடைஞ்சிட்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுமா? ஈஸி. நீங்க உங்க உடலை பராமரிங்க, உங்க உடலை பராமரிங்க, அந்த உண்மையா பராமரிச்சு பாருங்க. அடுத்துதான் நீங்க எங்க போய் எங்க பேசினாலும் மத்தவங்களோட மனபாரம் ஈஸியா குறைஞ்சிடும். உங்களோட எண்ணம், உங்களோட செயல்கள் அனைத்து மற்றவர்கள் மனபாரத்தை குறைக்கக்கூடிய சக்தியா இருக்கும். நீங்க பேசுற இடத்துல எல்லாரும் உங்களை லைக் பண்ணுவாங்க. இது யாரால சாத்தியமாகும்? நம்மை படைத்த இறைவனால். அப்ப இறைவன் நம்முள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சியாக. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதாதுங்களா?
நீங்கள் உடலை பராமரிச்சு பாருங்கள், இது நிகழும், நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இறைவனை, நம் உள்ள இருக்கும் உயிராகிய இறைவனை பலமாக வைத்துக் கொள்வது நம்மால் தான் முடியும். அப்போ நீங்களும் உங்கள் உடலுக்குள்ள இருக்கிற இறைவனை வெளியே எங்கே தேடாதீங்க. உங்கள் உடலில் உயிராக இருக்கிற அந்த உயிரை மதித்து, உடல் உள்ளுறுப்புகளை பலவீனத்திற்காக நேரத்தை ஒதுக்கி இறைவனை மகிழ்வித்துக் கொண்டிருங்கள். அது உங்களால் மட்டும்தான் முடியும். இப்போ பாவங்கள் அப்படின்னா என்ன, அது தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா பாவங்கள் என்னன்னு தெரியாம எல்லாரும் பாவம் செஞ்சிடும், பாவம் செஞ்சு எங்க மூதாதைய செஞ்சிட்டு, இல்லை அம்மா அப்பா செஞ்சுட்டு, இல்லை எங்க மகன்கள் செஞ்சுட்டு, குழந்தைங்க செஞ்சு, நான் செஞ்சு, அப்படிதான் பாவங்கள் என்னன்னு என்னன்னு புரியாமே செஞ்சுன்னு இருக்காங்க, சொல்லின்னு இருக்காங்க, பயந்துன்னு இருக்காங்க. இதுல இருந்து நமது மனிதனும் நம்ம வெளியே வர வைக்கணும், இது நமது கடமை. சோ பாவங்கள் என்றால் என்ன அப்படின்னா, அனைத்து உயிர்களும் இன்புற்றிருப்பது அப்படின்னு பாருங்க, எல்லா உயிரும் இன்புற்றிருப்பது புண்ணியம். அனைத்து உயிர்களும் துன்புற வைப்பது, நம்மால் அந்த அனைத்து உயிர்களும் துன்புறது பாருங்க, அதுதான் பாவம். அப்போ நம்ம வந்து யாருக்குமே எதுவுமே செய்யலையே, யாரையும் துன்பப்படுத்தலையே அப்படின்னு நினைக்கலாம். அப்பயே உங்களுக்கு பாவம், பாவம் என்றால் என்ன, நோய், நோயாக வெளிப்படுகிறது, படுத்த படுக்கையாக வெளிப்படுகிறது, எல்லாரோட வெறுப்பாக வெளிப்படுகிறது. அப்ப என்ன பாவம் செஞ்சாலும் அதை செய்யலையேன்னு பாவம். ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஈஸியா உணரலாம், அனைத்து உயிர்கள் என்பது முதலில் நம் உடல் உள்ளுக்குள் இருக்கும் இரத்த நாளங்கள், நரம்புகள், தசைகள், எலும்புகள், தோள்கள், உள்ளுறுப்பு, இவை அனைத்தும் உயிர். இந்த அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க நாம் என்ன செய்தோம், இல்லை என தடைகள் சொல்லிட்டோம், தடைகளால அங்க தேக்கங்கள், தேக்கங்களால கழிவுகள், கழிவுகளால கிருமிகள், அதனால உள்ளுறுப்புகள் வலிமை குறையும். அப்ப அங்க பஞ்சங்கள் அதிகமாகிவிட்டன, உடல் உள்ளுறுப்புகள் தேவைகள் கிடைக்கல, என்ன தேக்கங்களால கழிவுகளால. அப்போ பஞ்சம் உருவாகி விட்டது நம் உடலுக்குள். அந்த பஞ்சத்தை உருவாக்கியது இயற்கை தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா நம்ம சுவாசித்தாலும் சுவாசித்தாதானே, ஆனா அதை பஞ்சத்தை சீர்படுத்த முடியும், பஞ்சத்திலிருந்து நம் உடல் உள்ளுறுப்புகளை விளக்க முடியும், அது நம்மால் மட்டும்தான் முடியும், வேறு யாரால முடியும், முடியாது, அதை யாரும் உணரவில்லை. அப்ப நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தடைகளை அகற்றினால் அங்கு பஞ்சம் இருக்காது. பஞ்சம் இல்லை என்றால் அனைத்து உயிர்களும் என்பொற்றிருக்கும். அப்ப பாவம் எங்கிருந்து புறப்படுகிறது, நம் உடலிலிருந்து புறப்படுகிறது. நாம் செய்யும் பாவங்கள், உடல் உள்ளுறுப்புகள் வலிமை குறைந்து போராட்டங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சிலிருந்து ஈஸியா வெளிப்படும். இதை ஈஸியா தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கலாம். நாம பேசுற பேச்சு, நம்மள செய்யற செயல் அனைவரையும் பாதிக்கும். சோ இங்கிருந்து பாவங்கள் வெளிப்பட்டு அனைவரது மனசையும் நம்ம புண்படுத்த ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க, வயசான காலத்துல எல்லாரையும், ஏன் இங்க இருக்கிறவங்க பாவம் செஞ்சுட்டா நம்ம அவங்களுக்கு தேவைகள் கிடைக்க விடாம, அது உணராம. அதனால குடும்பத்துல எவ்வளவு அன்பா பாசமா சின்ன வயசுல இருந்தாலும் வயசானவங்களை பார்த்து எப்படா அவங்க இறப்பாங்க அப்படின்ற எண்ணம் தானே வருது. அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் நாம் தான். அப்ப நாம் செய்த பாவங்கள் என்பது நம் உடல் உள்ளுறுப்புகளின் தேவைகளை நிறைவேற்றாமல், அதாவது நிறைவேற்றாமல் பராமரிக்காமல், அந்த பராமரிக்காமல் விட்டதால் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உயிர்களும் துன்புற்று இருக்கின்றன. அதனால் அந்த பாவங்களை இறைவன் தான் அவதரித்து அழிப்பார் என்று நாம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம மனிதனம் மூலையில பதிவிச்சிருக்காங்க. அப்போ நம் உடலிலேயே உயிராக இறைவன் இருக்கிறார். அப்ப நம்ம உடல் உள்ளுறுப்புகளை பராமரிச்சனா இறைவன் நம்மை காத்து கொண்டிருப்பார், அவதரிப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம். அவர் எப்போ நம்ம உடல்ல தான் இருக்கார், நம்ம உடல்ல எப்பவுமே இருக்காரு. அப்ப உடல் உள்ளுறுப்புகள் பலமா இருந்தா இறைவனோட பலமும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கும். அப்ப இறைவன் பலமாகிக் கொண்டே இருப்பார், நம் மூலமாக அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருப்பார். இது நம் மூலம் இல்லை, எல்லார் மூலமும் வாழ்த்து நம்ம மூலமாக வாழ்த்து கொண்டிருப்பார் நம் குடும்பத்தை. அப்போ இறைவன் பாவங்களை அழிப்பார் அப்படின்ற எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்க, இறைவன் நம்ம உடல்ல இருக்காரு, பாவங்கள் நம்ம உடல்ல நடக்குது. அப்போ நாம நினைச்சாதான் இதெல்லாம் சீர்படுத்த முடியும், இறைவனையும் பலப்படுத்த முடியும், பாவங்களை நம்ம விட்டு போகுவதும் நாம் தான் அப்படின்றத உணரக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு. இப்ப நமக்கு ஆறாவது அறிவு விழிப்படைந்து விட்டது.
தெளிவாக தெரிந்து விட்டது. இப்ப நீங்க அந்த அஞ்சத்தையும் உணர்ந்திருப்பீர்கள். மனித இனமே, நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், உங்கள் உடலின் பராமரிப்பினால் மட்டும்தான், உங்கள் நேரத்தை உங்கள் உடல் உள்ளுறுப்புகளுக்காக ஒதுக்குவதால் மட்டும்தான் பாவங்களை உங்கள் உடலுக்குள் இருக்கும் இறைவனால் அழித்து சுகயுகமாக நமக்கு வாழும் காலம் வரை, இந்த மனித இனம் வாழும் காலம் வரை, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் வாழும் காலம் வரை சுகயுகமாக நிரந்தரப்படுத்தப்பட்டுவிடும். நம்மால் மட்டும்தான் அது சாத்தியம். இதை நாம் அது மனித இனம் மூளையில் பதிய வைக்க வேண்டும். அனைவரும் இதை உணர்ந்திருப்பீர்கள். இப்ப நீங்க தெளிவடைஞ்சிட்டீங்க. இதற்காக நீங்க என்ன செய்யணும்? கோடி கோடியா பணம் செலவழிக்கணும் அவசியங்கள். உங்க நேரத்தை உங்க உள்ளுறுப்புகளுக்காக கொஞ்சம் ஒதுக்குங்க. அரைத்து சுவைத்து உண்ணும் உணவிற்காகவும், ஆழ்ந்த சுவாசத்திற்காகவும், ஆசனங்களிற்காகவும், தியானத்திற்காகவும், நடை பயிற்சிக்காகவும், இந்த ஐந்திற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்க உடல் உள்ளுறுப்புகளோடு இணைந்து உங்களோட பித்ருக்களை மகிழ்வித்து இறைவனை பலப்படுத்தி இளமையாக நீண்ட ஆயுளோடு நோயற்ற தன்மையோடு குடும்பத்தினரோடு அன்பு பாசம் நேசம் இன்பம் என்ற அமிர்தத்தை சுரக்க வைத்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இது நடக்குதா இல்லையானு உங்க உடலை பராமரிக்கும் போது தெரியும். 100% நடக்கும். சாத்தியம் உங்களால் மட்டும்தான் முடியும். வணக்கம். அடுத்த வகுப்புல நம்ம சந்திக்கலாம்.